ஆண்டவராகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்து கொள்கிறேன். இந்த மாதம் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மளை நிலைப்படுத்தி நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை வர்த்திக்க பண்ண போகிறார். இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய வாசஸ்தலத்தை கர்த்தர் இறங்கி வரப்பண்ணி அதன் மூலியமாக அவர் செய்ய போகிற காரியங்களை இனி உங்கள் கண்கள் காணப்போகிறது. நன்றாக கவனித்து பாருங்கள். நம்ம மார்ச் மாதம் 15ஆம் தேதி அந்த 20ஆம் தேதிக்கு மேலே ஏற்பட்ட இந்த லாக்டவுன் இன்றைக்கு வரைக்கும் அது நம்முடைய தமிழ்நாடு இந்தியா ஏன் உலகத்தையே ஸ்தம்பித்து வைத்திருக்கிறது. இதனால் பல குடும்பங்களில் இழப்புகள், வேதனைகள், அது மாத்திரம் அல்ல பல குடும்பத்தின் வருமான தடைகள், எத்தனை குடும்பங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஏன் இப்படி நடக்கிறது? இதுக்கு ஒரு முடிவு வராதா? இதுக்கு ஒரு எண்டை கர்த்தர் வைக்க மாட்டாரா? இன்றைக்கு பலர் இயங்கி கொண்டிருக்கிற தெய்வனிடத்தில் ஜெபிக்கிற ஒரு ஜபம், இது ஒரு முடிவு வராதா? நான் உங்களுக்கு சொல்லவா, நிச்சயமாகவே ஒரு முடிவு இருக்குது. இதுக்கு ஒரு முடிவை கர்த்தர் வைத்தே தீருவார். அவருடைய வல்லமை வெளிப்பட்டே தீரும். அவருடைய அபிஷேகத்தின் வல்லமை ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியில் பரலோகத்தின் தேவன் எப்படி தம்முடைய பிள்ளைகளை நடத்துகிறார், எப்படி ஆசீர்வாதமாய் அவர்களை பாதுகாக்கிறார் என்பதை குறித்து நம் வேதத்திலிருந்து பார்க்குறோம். நீங்கள் வேதத்தில் பல சம்பவங்களை நீங்கள் படிச்சிருப்பீங்க. பல கர்த்தர் வித்தியாசமாக நடத்தி கொண்டு போவார். இந்த நாளில் விசேஷமாக கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து என்ன சொல்கிறார் தெரியுமா? உங்களுக்கு இந்த மாதம் கொடுக்குற வாக்குத்தத்தை என்ன தெரியுமா? நான் வாசிக்கிறேன். எசேக்கியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 37:27 என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். இந்த மாதத்தில் ஆண்டவராக இயேசு சொல்கிறாரு, என்னுடைய வாசஸ்தலத்தை உங்களுக்குள்ளே நான் ஸ்தாபிக்க போகிறேன். இந்த நாளில் ஒரு பெரிய வாக்குத்தத்தம், ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அவருடைய வாசஸ்தலத்தை உங்களுக்குள்ளே வைக்கிறார். அவருடைய வாசஸ்தலத்தை உங்களுக்குள்ளே வைப்பார் என்றால் என்ன விதமான காரியங்கள்லாம் சம்பவிக்கும்? அதற்கு மேல் வசன பாருங்களேன், நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்வேன், அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக இருக்கும், நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவருடைய வாசஸ்தலத்தை உங்களுக்குள்ளே அவர் ஸ்தாபித்துட்டா, அவர் எப்போ ஸ்தாபிக்கிறார் தெரியுமா? ஒரு ரெண்டு காரியத்தை செய்கிறார். ஒன்று, நிலைப்படுத்துகிற ஒரு தேவன். இரண்டாவது, அவர் நம்மளை வர்த்திக்க பண்ணுறார். இந்த மாதம் ஆண்டவராகிய தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நினச்சி நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஏனென்றால் அவருடைய வாசஸ்தலம் நமக்குள்ளே வந்துருச்சுன்னா அவர் நம்மளை நிலைப்படுத்துகிறார். நம்மளை நிலைப்படுத்துகிற ஒரு தேவன். இன்றைக்கு இதை பார்த்து கொண்ட என்று இருக்கிற அன்பு சகோதரனே, நீ ஒரு நிலையற்ற சூழ்நிலை வாழ்ந்து கொண்டு இருக்கிற, ஒரு நிலைப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை இல்லை. இனி எப்படி என் குடும்பத்தை நான் தூக்கி நிறுத்தப் போகிறேன்? என் பிள்ளைகளுடைய எதிர்கால படிப்புகளை நான் எப்படி நிப்பாட்ட முடியும்? இன்னோடு வாழ்க்கை முடிந்து போகிறது. இந்த கொரோனாவில் இந்த ஊரடங்கில் அதோடு என் வாழ்க்கை முடிஞ்சினும், நான் இனி என்ன செய்வேன் என்று திகைப்போடு நீங்கள் பார்க்குறீங்க. இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறார், என் வாசஸ்தலத்தை உனக்குள்ளே நான் வைக்க போகிறேன். நான் உனக்குள்ளே என் வாசஸ்தலத்தை வைப்பேன் என்றால் உன்னை நான் நிலைப்படுத்த வைக்கிற தேவன். இன்றைக்கு உங்களை நிலைப்படுத்தி வைக்க போகிறான். ஒரு இடத்துல உங்களை நிலைத்திருக்க செய்ய போகிற என் பரலோகத்தின் தேவன் இறங்கி வந்திருக்கிறார். அவர் உங்களை நிலைப்படுத்தி வைக்க போகிறார். நிலையற்ற இந்த உலகத்தில் உங்களை நிலைப்படுத்தி வைக்க போகிறார். உங்கள் வாழ்க்கையில், உங்கள் சரீரத்தில் நிலையற்ற போய் நீங்கள் இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை நிலைப்படுத்த போகிறேன்.
உன் சரீரத்தை நிலைப்படுத்த போகிறேன், உன்னுடைய ஆரோக்கியத்தை நிலைப்படுத்த போகிறேன், உன்னுடைய குடும்பத்தை நான் நிலைப்படுத்த போகிறேன், உன்னுடைய தொழில் உன் வியாபாரத்தை நான் நிலைநிறுத்த போகிறேன் என்பதற்காகவே அவர் வாசஸ்தலத்தை கொண்டு வருகிறார். அது மாத்திரமல்ல, உங்களை வர்த்திக்கவும் பண்ணுவார், ஆரோக்கியத்தில் வர்த்திக்க பண்ணுவார், சமாதானத்தில் வர்த்திக்க பண்ணுவார், ஆசீர்வாதத்தை வர்த்திக்க பண்ணுவார், ஏன் உங்கள் சந்ததியை அவர் வர்த்திக்க பண்ணுவார். அதுக்காகத்தான் இந்த நாளில் வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் உங்களுக்குள்ளே வாசஸ்தலத்தை ஸ்தாபிக்கிறார். அதைத்தான் இந்த மாதம் அவர் உங்களோடு பேசுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் வாசஸ்தலம் வரும்போது வேறு என்ன காரியங்கள்லாம் சம்பவிக்கும் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 21:3 நான் வாசிக்கிறேன். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன், அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்தில் அவர் வாசமாக இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாக இருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். தவறுங்களை கவனிச்சிங்க, வெளிப்படுத்தி சொல்கிறாரு தேவனுடைய வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும், அவர்களோடு அவர் வாசம் பண்ணுகிறார், அவர் உலாவுகிறார் சொல்லிட்டார். அப்படி இருக்கும்பொழுது என்ன நடக்குது? 4வது வசனம், அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. அது மாத்திரமல்ல, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். அப்போ ஆண்டவருடைய வாசஸ்தலம் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துருச்சுனாலே அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ண ஆரம்பித்துருவார். உங்கள் குடும்பத்தில் ஒரு நபராக இருந்து கொண்டு அவர் செயல்பட ஆரம்பிப்பார். அவர் உங்கள் குடும்பத்தில் வந்து உட்கார்ந்து விட்டார் என்றால் என்ன நடக்கிறது? அங்கே மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, பயம் இல்லை. ஏன்னா அவர் அந்த குடும்பத்தில் இருந்த எல்லா சஞ்சலங்களையும் வருத்தங்களையும் அவர் மாற்றி போடுகிறார். அதனால தான் அவர் சிங்காசனத்தில் வீட்டுக்கு ஏதோ சகலத்தையும் புதிதாக்குகிறார். நன்றாக கவனித்து பாருங்கள், இப்போ நீங்கள் கண்ணீரோடு வேதனையோடு இருக்கலாம், ஏன் மரண பயத்தோடு உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம், இன்றைக்கு கர்த்தருடைய வாசஸ்தலம் உங்கள் வீட்டுக்குள்ளே இறங்கி வந்து அமரப்போகிறது. இந்த மாதத்தில், இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பயங்கள், மரணங்கள், கண்ணீர், சஞ்சலங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுவதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அந்த வல்லமுள்ள ஆண்டவர் தன்னுடைய வாசஸ்தலத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வருகிறார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இன்றைக்கு அவருடைய வாசஸ்தலம் உங்கள் வீட்டுக்குள்ளே வரணும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீங்களா? இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் விரும்பினால் மாத்திரம்தான் அவருடைய வாசஸ்தலம் வரும், நீங்கள் அவரை தேடினால் மாத்திரம்தான் அவருடைய வாசஸ்தலம் வரும். அவர் எல்லாருக்காக கொடுக்கறதில்லை, தன்னை நேசிக்கிறவர்களுக்கு அவர் கொடுக்கிறார், தன் மேல் பிரியமாக இருக்கிறவர்களுக்கு கொடுக்கிறார். அப்போ நேசிக்கிறவர் யார், பிரியமாக இருக்கிற யார், எப்படி பிரதர் கண்டுபிடிக்க முடியும்? நாங்களும் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகிறோம், நாங்களும் வேதாகமத்தை படிக்கிறோம், அப்போ எங்ககிட்ட இருக்க மாட்டாரா அப்படி நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். நன்றாக கவனித்து பாருங்கள், அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் பரலோகத்தில் மிகுந்த ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டார்கள். அங்கே கேட்கும்பொழுது என்ன நடக்குது? அவருடைய வாசஸ்தலம் இறங்கி வருகிறது. இன்றைக்கு ஆண்டவராகிய தேவனுடைய வாசஸ்தலம் உங்கள் வீட்டுக்குள்ளே இறங்கி வரணும்னா, உங்களுக்குள்ளே இறங்கி வரணும்னா, உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் இறங்கி வரணும் என்றால், ஏன் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இறங்கி வர வேண்டும் என்றால், ஒன்று, நீங்கள் அவருடைய ஜனமாக இருக்க வேண்டும். அதனால தான் அந்த நம்ம எசேக்கியேலை வாசிக்கிறோம், அந்த 37:27, என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் சொல்றாரு, நீ என்னுடைய ஜனமாய் மாற ஆயத்தம்மா, இல்லைன்னா அவர் உங்களுடைய ஆண்டவராய் வருவதற்கு நீங்க ஆயத்தம்மா.
நல்லா ஏதாவது ஒரு தீர்மானம் பண்ணுங்க. அவருடைய பிள்ளைகளாக நீங்கள் மாறும் பொழுது அவருடைய வாசஸ்தலம் உங்களுக்குள்ளே இறங்கி வருகிறது. நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் உங்களை தன்னை சொந்த பிள்ளையாக அவர் மாற்றுகிறார். அதனால தான் வேதம் சொல்லுது, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். நீங்கள் அவருடைய பிள்ளைகளாய் மாறும் பொழுது, நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் உங்கள் தேவனாய் இருந்து சகலவற்றை அவர் மாற்றுவார், உங்களை நிலைப்படுத்துவார், உங்களை நிலைநிறுத்தி ஆசீர்வதிக்கிற ஒரு தெய்வம்தான் அந்த தெய்வம். அந்த தெய்வத்தை குறித்து வேதம் அடுத்து சொல்லுது, அப்படியே என் பரிசுத்த ஸ்தலம் அவர்கள் நடுவில் என்றென்றைக்கும் இருக்கும் போது நான் இஸ்ரவேலை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள் என்கிறார். அப்போ தேவன் உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டாம் அவர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார். நீங்க பரிசுத்தமாகணும்ட்டு விரும்பவே விரும்பாதீங்க, நான் பரிசுத்தமாக இருந்த நீங்க நினைக்காதீங்க, அவர் உங்களை அதை மாத்துகிற ஒரு தெய்வம். நன்றாக பாருங்க, பேதுருடைய வாழ்க்கையில அந்த மனிதன் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு அவனுடைய அந்த தொழிலில் ஒரு மீன் அகப்படலைங்க. அவன் நேராக வந்துட்டான் கரையில், வந்து கரையை அலசி அந்த வலைகளை அலசி கொண்டிருக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் படகைத்தான், நான் கொஞ்ச நேரம் அதில் இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல உட்கார வைத்தான் படகலை, கொஞ்ச நேரம் தான் உட்கார வைத்தான். பிரசங்கெல்லாம் பிடித்து பெறுவு, இது யாருடைய படகு, நீங்கள் உள்ள அந்த ஆழத்துக்குள் தள்ளுங்கள். அப்போ சில காரியங்களை பேதுரு சொன்னாலும் அப்படி கொண்டு போகிறாங்க. கொண்டு போனோடனே என்ன நடந்துச்சு தெரியுமா, ரெண்டு படகு நிரம்பத்தக்க ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். ஏன், அங்கே அவர் உட்கார்ந்து இருக்கிறார், அவருடைய வாசஸ்தல் அந்த படகுல வந்து அமர்ந்த உடனே ரெண்டு மடங்கான ஆசீர்வாதத்தை பெற்று கொள்ளுகிறான். அந்த நேரத்தில் பேதுரு சொல்கிறான், ஆண்டவரே பாவியான என்னை விற்று நீர் போவோம். அப்போ நல்லா கவனிச்சு, அவன் வாழ்க்கை மாறிடுது. தேவன் அந்த வாசஸ்தலத்தில் வந்து உட்காரும் போது அவன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கிறது. இன்னைக்கு ஏன் உங்கள் வாழ்க்கை மாறல தெரியுமா, ஆண்டவர் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உட்காரலை, உங்க இருதயத்துல உட்காரல. இன்றைக்கு நீங்க கண்ணீர் வெடிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, குடும்ப ரட்சிப்புக்கு நல்லதுதான், அதுல எந்த மாற்றம். ஆனா அவருடைய வாசஸ்தலம் உங்க வீட்டுக்குள்ள ஸ்தாபிக்கப்படுவதற்காக நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்ன தெரியுமா, ஆண்டவரே நீர் எங்க வீட்டுக்குள்ள வாரோம், அவர் கேட்டு பாருங்களேன், அவர் ஸ்தாபிப்பார். அண்ட் அது மாத்திரம் இல்லை, அப்படியே விட்டுறக்கூடாது. ரெண்டாவது, பரலோகத்தில் பெருஞ்சத்தம் கர்த்தரை ஆராதித்தாங்க. சங்கீதக்காரன் சொல்கிறான், இஸ்ரவேலின் துதிகளிலே கர்த்தர் வாசம் பண்ணுகிறா. நீங்கள் அழுகிறீங்க, வேதனையோடு இருக்கீங்க, அதெல்லாம் கொஞ்சம் அப்புறப்படுத்துங்களேன், நன்றாக கர்த்தரை ஆராதித்து பாருங்க, அவரை துதித்து பாடுங்களேன், அவருடைய வாசஸ்தலம் இறங்கி வரும். பவுலும் சீலமும் சிறைச்சாலையில் கர்த்தரை துதித்தாங்க, நெருக்கத்தில் மரண பயத்திலிருந்து துதிக்கும் போது அந்த இடம் மாறினது. ஏன் தெரியுமா, கர்த்தருடைய வாசஸ்தலம் இறங்கி வருது. இன்னைக்கு உங்கள் சூழ்நிலைகள் நெருக்கங்கள் எல்லாம் மாறணும்னா கர்த்தருடைய வாசஸ்தலத்தை கர்த்தர் உங்களுடைய வீட்டில் அவர் ஸ்தாபிக்க போகிறார். இன்றைக்கு அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், என் வாசஸ்தலத்தை அவங்களுக்குள்ள நான் ஸ்தாபிப்பேன். இந்த மாதம் அவருடைய வாசஸ்தலம் ஸ்தாபிக்கப்பட போகிறது. உங்க வாழ்க்கை உங்களை நிலைப்படுத்தி உங்களை வர்த்திக்க பண்ணி உங்கள் கண்ணீர் யாவையும் கர்த்தர் மாற்ற போகிறார். அதற்கு நீங்க அவருடைய ஜனமாய் மாறுங்க. ரெண்டாவது, அவரை துதிங்க, அவரை மகிமைப்படுத்தி பாருங்களேன், கர்த்தர் பெரிய காரியம் உங்க வாழ்க்கையில நடைபெற போகிறது. ஆண்டவர் அந்த அவருடைய வாசஸ்தலத்தை உங்களுக்குள்ள வைக்க போறார். நீங்க எத்தனை பேர், ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய வாசஸ்தலம் வைங்கப்பா, நான் உங்களுடைய பிள்ளையாக மாறுறேன், நான் உங்களை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படி நீங்கள் ஒப்பு கொடுத்து அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் இறங்கி வந்து அதை ஸ்தாபிப்பார், உங்கள் பிள்ளைகளை நிலைப்படுத்துவார், உங்கள் குடும்பத்தை தூக்கி நிறுத்துவார், உங்கள் கண்ணீர் வியாதி பலவீனங்கள் எல்லாவற்றையும் அவர் மாற்றி உங்களை நிலைநிறுத்துவதை நீங்கள் பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. இன்னைக்கு நாம் ஜெபிக்கலாம் என்னோட இணைந்து கண்களும். அன்புள்ள தகப்பனே, நீர் இந்த ஜூலை மாதத்தில் சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே, என் வாசஸ்தலத்தை அவர்கள் நடுவிலை ஸ்தாபிப்பேன். இன்றைக்கு அவங்க குடும்பத்தின் நடுவிலை நீங்கள் ஸ்தாபிக்கிறீரப்பா.
நீங்கள் அந்த வாசஸ்தலம் வந்தால் என்ன நன்மைகள் ஆசீர்வாதங்கள்லாம் இருக்கிறதோ அதை அனைத்தையும் நான் பேசியிருக்கிறேன். அந்த வார்த்தை இவர்களோடு பேசியிருக்கிறேன். கர்த்தர் நீர் இவர்களை நிலைப்படுத்துங்க. இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்களில் திருமணம் நடந்து ஒரு நிலையற்ற ஒரு வாழ்க்கை ராஜா, பிரிந்த வாழ்க்கையில் இருக்கிறாங்க. கணவன் மனைவி இணைந்து வாழாதபடி பிரிந்து இருக்கிறாங்க. கர்த்தருடைய வாசஸ்தலம் வரும்பொழுது அங்கே பிரிந்த குடும்பங்கள் இணைய ஆரம்பிக்கிறது. இப்பொழுது அப்படி பிரிந்திருக்கிற குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தில் இணைவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்கே வாசஸ்தலம் வருதோ அங்கே நிலை நிறுத்தப்படுகிறது அல்லவா. இன்றைக்கு திருமணம் நடக்காமல் உடைந்திருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே கர்ப்பத்தின் கனி இல்லாமல் உடைந்து போயிருக்கிற பிள்ளைகளை என் தேவனுடைய வல்லமை நிலை நிறுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். வேலை இல்லாமல் தடுமாற்றத்தில் புலம்பலோடு உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிலைப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். பலவீனத்தோடு வியாதியோடு எழுந்து நடக்காமல் படுக்கையில் படுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நடக்க கர்த்தர் பலப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். வெறுமையாக இருக்கிறாங்க, தொழில் செய்து வியாபாரம் செய்து வெறுமையே கர்த்தாவே பார்த்து கொண்டிருக்கிற இந்த நாளில் ரெண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை இவர்களுக்கு தரும்படி நான் ஜெபிக்கிறேன். காரணம், உங்களுடைய வாசஸ்தலம் இந்த மாதம் இறங்கி வருகிறதப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் உங்களுடைய வாசஸ்தலம் இறங்கி வரட்டும். அது மாத்திரமா கண்ணீரோடு மரண வேதனையோடு சஞ்சலத்தோடு துக்கத்தோடு அலறுதலோடு இருக்கிற எல்லா நிலைமைகளும் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசு ரத்தத்தில் மாறுவதாக ராஜா. உம்முடைய வாசஸ்தலம் ஸ்தாபிக்கப்படட்டும்பா. இன்றைக்கு யார் யாரெல்லாம் இயேசுவை தன் சொந்த இரட்சகராக நீர் என் தேவனா இருங்கன்ட்டு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, தேவனை உம்மை துதிக்க தன்னை அர்ப்பணித்திருக்கிறார்களோ, அவர்கள் வாழ்க்கையில கர்த்தருடைய வாசஸ்தலம் ஸ்தாபிக்கப்பட்டு அது வர்த்திக்க பண்ண என் தேவன் உதவி செய்யுங்க ராஜா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தறிவீராக. கர்த்தருடைய மகிமை கூட அந்த நடத்தட்டும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் அன்புக்குரியவர்களே, அவருடைய வாசஸ்தலம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. அவர் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து கொள்ளுவார். உங்கள் குடும்பத்தை பொறுப்பெடுத்து கொண்டு அவர் நடத்துகிற காரியம் இனி அதிசயமாகவே இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத உங்கள் குடும்பத்தில் எல்லாம் நிலைநிறுத்துகிற ஒரு வல்லமை செயல்படும். இன்றிலிருந்து கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் வல்லமையோடு செயல்படுறத பார்ப்பீங்க. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமென்.